நல்லடியார்களுக்கு விரோதமானவங்க யாரு? மோசமானவர்கள், பாவிகள் எல்லாம் உலகத்தில் இருந்தார்கள். நம்ரூத் இருந்தான், ஃபிரோன் இருந்தான், அபூஜஹீல் இருந்தான். அவங்களை யாராலும் பாராட்டலுமா? இப்ப காலம் அப்படித்தான் வந்தது. பாராட்டப்படக்கூடாதவர்கள் பாராட்டப்படுகிறார்கள், பாராட்டப்பட வேண்டியவர்களை தூட்டுகிறார்கள். அப்படி என்றால் அவனுடைய நிலைமை என்ன நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒரு மனிதன் பாராட்ட வேண்டியவர்களை தூட்டுகிறார்கள், தூட்ட வேண்டியவர்களை பாராட்டுகிறார்கள். அப்படி என்றால் அவனை நீங்க என்ன நினைக்கிறீங்க? மலர் இருக்கிறது, மலர் பூ. அந்த பூ ரோஜா பூ, தாமரை பூ, மல்லிகை பூ. அந்த பூவை பார்த்து என்ன செய்யணும்? பாராட்டணும். இங்கு பூ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூவை பார்த்து நாங்க என்ன செய்யணும்? இந்த பூ பசுந்தான பூ, இந்த பூ சிவப்பு நிறம், இந்த பூவை நாங்க வர்ணிச்சு சொல்லணும். மாத்தமாக பூவுக்கு ஒத்த நேசிறான். ரோஜா பூ அசிங்கமாக இருக்கிறது, மல்லிகை பூ நாத்தமாக இருக்கிறது. மல்லிகை பூவை காணக்கொள்ள எனக்கு சரியான வெறுப்பாக இருக்கிறது. பாராட்ட வேண்டிய ஒன்றை, புகழ வேண்டிய ஒன்றை இகழ்கிறான், அதே நேரத்திலே இகழ வேண்டிய ஒன்றை புகழ்கிறான். ஒரு மல உருண்டை நாய் பாதையின் ஓரத்திலே மலங்கழித்து விட்டு போயிருக்கிறது. அந்த இடத்தால போகும் பொழுது மூக்க பொத்தி கொண்டு திரும்பி கூட பார்க்காமல் போக வேண்டிய நேரத்திலே ஒத்தனிந்து கூட அது நல்ல பசுந்தாயிக்குது. அந்த மலத்தை பார்த்து சொல்றான், பசுந்தான மலம், நல்ல வாசமா இருக்குது, ஆஹா எனக்கு இதை கொண்டு போக கருத்து வருது. அப்படி என்று சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கொஞ்சம் மெண்டல் தான் நினைப்பீங்க. அப்படியான ஆக்களுக்கு மெண்டல். அவுளியாக்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். மாணிக்கம் இருக்கிறது, அந்த மாணிக்கத்தை வெட்டி ஒப்பம் பிடிச்சி அதை பார்த்தா எவ்வளவு பசுந்து, எப்படி மின்னுகிறது. யாராவது ஒத்தட்டு கொண்டு போய்த்து மாணிக்கத்தை கொடுத்த உடனே அவன், ஏ இந்த மாணிக்கம் சரியான கோலம் ஆயிக்குது, அசிங்கமாயிக்குது, இது என்ன இது, எனக்கெண்டா இந்த மாணிக்கத்தை காட்டே இல்லாதன்னு சொன்னா நீங்க பார்ப்போம். இவனுக்கு கொஞ்சம் இது அங்கூட கேஸ் உண்டு, இவனுக்கு கள்ள கொடுக்கப்படாது, அந்த பக்கமும் நீங்க போக மாட்டீங்க. அது மாதிரி தான் சாதுலி நாயகத்தை யாராலும் ஏசலாமா? அகமதுல் கபீரு ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராவது தூட்டலாமா? முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மனிதன் தரம் குறைத்து பேசலாமா? அவர்கள் எல்லாம் பாராட்டுக்குரியவர்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், இமாம்கள், குத்துபுமார்கள் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தூட்டுகிறார்கள். அபு ஹனீஃபா இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தரம் குறைத்து பேசுகிறார்கள். இமாம் ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை மோசமாக பேசுகிறார்கள். அப்படி என்றால் இவன் யாரு? அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ மோசமா பேசுகிற சில தலைவர்கள் அவங்க எடுத்துக்கொண்டு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பாராட்டப்படுகிறார். அவர் பாராட்டப்படக்கூடிய ஒருவர் அல்ல. இது போன்று எத்தனையோ அவங்களுக்கு என்று ஒரு இமாம்களை வச்சுக்கொண்டு எங்கட ஷாபி இமாமுக்கு ஷாபி காக்கா என்று சொல்றாங்க. ஹனபி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கௌரவ குறைவாக பேசப்படுகின்றார்கள். நேத்து முதநாத்து வந்து ரசூலுல்லாவை சாதாரண மனிதன் என்று சித்தரிக்கிறவர்கள், ரசூலுல்லாவுடைய தாயும் தந்தையும் நரகவாதிகள் என்று உலகத்துக்கு எடுத்து சொல்கிறவர்கள், இப்படியான கருத்துகளை முன்வைக்கிறவர்கள் எல்லாம் நவீன சிந்தனையாளர்கள். அவர்களுக்கு ஒரு பட்டம், அவர்களுக்கு முன்னால் ஒரு பட்டம், பின்னால் ஒரு பட்டம், அவங்க பாராட்டப்படுகிறார்கள். அப்படி என்றால் இது என்ன கதையாக இருக்கிறது? மலரை தூட்டுவதும் மலத்தை பாராட்டுவதுமாக அமைகிறது. யாரு பாராட்டப்பட வேண்டுமோ
அவர்கள் இகழப்படுகிறார்கள். யார் இகழப்பட வேண்டுமோ அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். என்ன பெரிய அநியாயமாக இருக்கிறது! அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே நல்லடியார்களை பாராட்டுகிறான். அப்படி நல்லடியார்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பாராட்டும் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள் என்ற ஒரு சாரார், அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற சாலிஹீன்கள். சாலிஹீன்கள் என்று சொல்லும் பொழுது அவுலியாக்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் சாலிஹீன்கள் தான். அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள் யார்? அல்லாஹு தஆலா அவர்களை அறிமுகம் செய்கிறான், நல்லடியார்களிலே சாலிஹீன்கள் என்றுதான் அறிமுகம் செய்கிறான். அந்த சாலிஹீன்கள் அல் குர்ஆனிலே பாராட்டப்படுகிறார்கள். இறை நேச செல்வி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே, இம்ரான் என்பவர் நபி அல்ல, அவுலியாவும் அல்ல, ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிகான மனிதர். அந்த சாலிகான மனிதருடைய குடும்பம் ஆல இம்ரான். ஆல் என்று சொன்னால் குடும்பம். அங்கு ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். அல்லாஹு தஆலா ஒரு சாலிகான மனிதருடைய குடும்பத்தை பாராட்டி போற்றி வாழ்த்தி குர்ஆனிலே எங்களுக்கு சொல்கிறான். பக்கரா சூரத் இருக்கிறதே, அந்த பக்கரா சூரத்திலே ஒரு மாட்டின் சம்பவம் சொல்லப்படுகிறது. அது ஒரு சாலிகான மனிதன் வளர்த்த மாடு. சாலிகான மனிதனையும் பாராட்டிய அல்லாஹ் சாலிகான மனிதர்கள் வளர்த்த மாட்டையும் சொல்கிறார். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகளோடு ஒரு நாய் உறங்குகிறது அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த நாயை பற்றி நல்லடியார்களையும் சொல்லி அவங்க வளர்த்த நாயையும் சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. நல்ல மனிதர்கள் எல்லாம் உலகத்திலே பாராட்டப்பட வேண்டும். சுன்னத் ஜமாஅத்தினர், விசேஷமாக தரீக்காவாதிகள் எல்லாம் இறை நேசர்களான, இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்களை பாராட்டுவது, அவர்களை பாடுவது எல்லாம் இந்த தரீக்காவாதிகளுடைய ஒரு பண்பாக, ஒரு பழக்கமாக, ஒரு வழக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.